வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ். நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணோம்னா, ஏறோ கோயம்புத்தூர் அக்னிவீர் ரேலிக்கான 2023-24 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராம் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்க ஜாயின் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏறோ கோயம்புத்தூருக்கு மட்டுமல்லாமல் திருச்சிராப்பள்ளி சென்னைக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன், உங்களுக்கான ஏஜ் லிமிட், இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த மூன்று ஏரோக்குமே சேமாக தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் 16 பிப்ரவரி 2023 15 மார்ச் 2023 வரைக்கும் ஆன்லைன் ஓப்பனாக இருக்கும். இப்போது இந்த அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனில் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஏரோக்குமே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சேம் தான். அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 17 ஏப்ரல் 2023 கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே மூன்று ஏரோக்குமே ஒரே மூன்று ஏரோக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான பிளேஸில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் 1, பேஸ் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேஸ் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் ரேலி, அதாவது உங்களுக்கான ஃபிசிக்கல் அண்ட் உங்களுக்கான மெடிக்கல் இந்த மாதிரியானது இருக்கும். அதாவது உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபீஸ், அதாவது 250 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்ததுனால உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ரூபே, யூபிஐ, மாஸ்டர் இந்த மாதிரியானதை நீங்கள் வச்சு பே பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் என்ன, www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கான அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போகிறப்ப நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட்டில் தான் நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போகணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பொறுத்த வரைக்கும் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ஓவராலாக 45% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 33% ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் இன் டிரைவிங் ரெக்யூர்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிரைவர் ரெக்யூர்மெண்ட்டில் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் டெக்னிக்கல், இதுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான், 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். ஓவராலாக 50% மார்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th + 12th முடிச்சுட்டு, அதாவது ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அதில் 60% மார்க்கை டோட்டலாக எடுத்துருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10th பாஸ், இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் சேம் தான். அதே மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 33% நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் டேட்ஸ்மேன் 8th பாஸ், இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏஜ் லிமிட் 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 8th பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 33% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அக்னிவீர் ரேலிக்கான டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் அதாவது 1 அக்டோபர் 2002 - 1 ஏப்ரல் 2006 நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய போஸ்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஜியன் பார்த்தீங்கன்னா சவுத்தர் பிளான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, தெலங்கானா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10th பாஸ், 8th பாஸுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 166 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு 165 சென்டிமீட்டரும் அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு 162 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 77 சென்டிமீட்டரும் 5 எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட், அதுக்கான வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹைட்டு உங்களுடைய ஏஜை பொறுத்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், உங்களுடைய ஏஜுக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஹைட்டில் 2 சென்டிமீட்டரும் செஸ்டில் 1 சென்டிமீட்டரும் வெயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஹைட்டில் 2 சென்டிமீட்டரும் செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டரும் வெயிட்டில் 5 கிலோவும் கொடுத்துருக்காங்க இதுக்கான ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட்டு என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கான மார்க்ஸ் பார்க்கலாம். அதாவது என்சிசி ஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஜிடியில் 5 மார்க்கும் மற்ற ட்ரேடில் 5 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்சிசி பி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியில் 10 மார்க்ஸும் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்சிசி சி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் எக்ஸாம் இல்லாமல் இருந்துச்சு, இந்த டைம் அதுக்கு 20 மார்க்ஸ்ன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட்டில் 15 மார்க்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்சிசி சி சர்டிஃபிகேட் ரீபப்ளிக் டே பரேடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிடியில் 25 மார்க்ஸும் மற்ற ட்ரேடில் 20 மார்க்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சேவா நிதி பேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா 30,000 இருக்கும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயரில் 33,000 இருக்கும். தேர்ட் இயரில் 36,500 இருக்கும். ஃபோர்த் இயரில் 40,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றதா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான சேலரி லெவல் பற்றி ஒரு டீட்டெயிலான கொடுத்துருக்காங்க. இதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பேஸ் 1 உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்னா எலிஜிபிளான கேண்டிடேட் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்டேஜான அதாவது ஃபிசிக்கல், எலிஜிபிளான கேண்டிடேட்டை ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இதுக்கான ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டரை 5:30 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் வருவீங்க. 5:31 5:45 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கான லாங் ஜம்ப் இருக்கும். இதனால் உங்களோட ஃபிசிக்கலை பற்றி ஒரு தனியாகவே வீடியோ மேக் பண்ணலாம். நீங்கள் இந்த அக்னிவீர் ரேலிக்கு நீங்கள் வந்து தயாராங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ கரண்ட்டில் ஓப்பனாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து 1 or 2 டேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் ரேலிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேஷனுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.